நம்முடைய சக்தியை அதிகரிக்கணும். அதற்கு ஒரே வழி நம்முடைய தேர்தலில் வாக்களித்து நம்மளை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இந்த தேர்தலின் பொழுது விசேஷமாக முட்டு கட்சி பல அபேட்சைகளை நிறுத்தி சிங்கள அபேட்சைகள் மூணு பேரை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் முட்டு கட்சியில் எத்தனை தமிழ் பேர் தமிழாளுக கேட்குறாங்க? 8 பேர் கேட்குறாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் 5, புறப்பு 1-6, இன்னும் 2 பேர் கேட்குறாங்க. சதாசிவம், இன்னொருத்தர் யார், பிரதீப்னு ஒருத்தர், 8 பேரை போட்டிருக்காங்க. 3 சிங்கள பேரை போட்டிருக்காங்க. அப்போ சிங்களாளுக 3 பேரும் அந்த 3 பேருக்கு தான் வாக்களிப்பாங்க. இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த சிங்களாளுகள் 3 பேரும் அந்த தமிழாளுக்கு போட மாட்டாங்க தானே, அவங்க எப்படி சிங்களாளுகளுக்கு தான் போடுவாங்க, அதுவும் போட்டுருவாங்க. யூஎன்பி காரன் சரி நம்மளுக்கு போடுவான், போட்டுக்காரங்க நமக்கு போட மாட்டாங்க எப்போவுமே. மொட்டு கட்சி மொட்டும் போட்டு உங்களுக்கு விளங்கும் தானே என்ன. அப்போ அந்த மொட்டு கட்சியில் உள்ளவங்க நம்மளுக்கு போட மாட்டாங்க, அவங்க அந்த 3 சிங்களாளுக்கு தான் போடுவாங்க. அப்போ அந்த 3 சிங்களாளுகளும் முன்னுக்கு வந்துடுவாங்க. இவங்க வர கஷ்டம். ஆனால் நம்முடைய அணியில் இருக்கின்ற சஜித் அணியில் இருக்கின்ற தமிழர்கள் 3 பேர் கட்டாயம் நம்ம வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அதுவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே போட்டியிருக்கின்ற வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதில் கேட்டு வரணும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன். இப்போ சில பேர் சிலர் விட்டு ஏஜெண்டாக போகிறாங்க. இப்போ புத்திரசிகாமணியை எடுங்க, புத்திரசிகாமணி கேட்குறாரு யூஎன்பியில், அலியாவில் கேட்குறாரு யானையில். அவர் என்ன, யார் விட்டு ஏஜெண்டு? ரணில் விட்டு ஏஜெண்டு. ரணில் விக்ரமசிங்கை விட்டு ஏஜெண்ட் தான் புத்திரசிகாமணி. ஏற்கனவே திகாம்பரத்தோட ட்ரஸ்ட் சேர்மனாக இருந்தார், கடைசி நேரத்தில் போனார். ரைட்டா, அனுஷா அமேஸ்வரன் ஒருத்தவங்க கேட்குறாங்க. நீங்கள் யோசிப்பீங்க, என்ன அனுஷா அமேஸ்வரன் யாருன்னு, அதான் உண்மையான பேர். கல்யாணம் கட்டின பிறகு அவங்க ஹஸ்பண்ட் பேரை தான் சொல்லணும். இன்னும் சந்திரசேகரன் பேரை சொல்ல முடியாது. சந்திரசேகரன் கட்சி எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் தான் தலைவர் இருக்கு. அனுஷா அமேஸ்வரனுங்கிறது ஒரு சுயேட்சை உறுப்பினர், அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, மலைய மக்கள் முன்னணிக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே அவர் சுயேட்சையாக தான் நீ கேட்குறாரு. இந்த நாட்டில் சுயேட்சையாக போட்டு இதுவரைக்கும் யாரும் வேண்டதாக சரித்திரமே கிடையாது. ஒரு கட்சியில் இருந்து தான் வரலாம், மலைய மக்கள் முன்னணி தனியாக போட்டால் கூட ஒரு உறுப்பினர் வரலாம், அது கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கி வருவங்கிறோம், ஏன்னா அது ஒரு கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு கட்சி. சுயேட்சையாக போட்டு யாரும் வருவதாக இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாது. ஆகவே சும்மா நம்முடைய ஓட்டை உடைக்கிறதுக்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் தான் அனுஷா அமேஸ்வரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கான்ட்ராக்ட். அடுத்ததாக இன்னொரு கான்ட்ராக்ட் வந்திருக்கிறாரு, அவரும் யாரும் தெரியும் உங்களுக்கு, அது ஜனாதிபதி அவருடைய கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. பிரபு, இந்த தகுதி சொல்லுது அழகா, பிரபுனா யார், முத்தையா முரளிதரன் தம்பி. இந்த 3 பேரும் அவங்க கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க, காசு ஒரு ஆளுக்கு 2 கோடி 3 கோடி காசு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வாங்கிட்டு அவங்க மலையகத்தில் வந்து கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஊர் ஊராக பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு அரிசி மாவு கொடுத்துக்கிட்டு இப்படி தான் அவங்க போகிறாங்க. அப்படி நமக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது, கட்சி இருக்குது. நம்ம கடந்த 30 வருஷங்களாக இந்த தொழிற்சங்கத்தில் நான் இல்லைனாலும் இங்கே ஏற்கனவே இருந்தவங்களாம் அந்த இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் தயவு செய்து அந்த இந்த பக்கம் போகாமல், அந்த இந்த பக்கத்தை கேட்காம டெலிஃபோன் சின்னத்திற்கு வாக்களித்து 1-4-9 வாக்களிக்கணும். மகளிர் அணி என்ற செயலாளராகவும் பல்வேறு சமூக மட்ட பெண்கள்